விவசாய் விவோஸ், விஜயகாந்தின் உடல்நிலை, திடீர் பின்னடைவு, கண்ணீருடன் விரைந்த ஸ்டாலின், திடீர் பரபரப்பு, அதாவது விஜயகாந்த் சினிமா நடிகர், நடிகர் சங்க முன்னாள் தலைவர், அரசியல்வாதி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டவைகளுக்கு மேல் மனிதாபிமானம் கொண்ட நல்ல மனிதர், எப்போதுமே உதவும் குணம் கொண்டவர், இல்லாதவர்களுக்காக விஜயகாந்த் வீட்டில் அடுப்பு எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்கும் என்பார்கள். அரிசி ஆலை அதிபராக இருந்தும் தந்தையின் காசில் வளரக்கூடாது என்ற வைராக்கியத்துடன் சென்னைக்கு வந்து சினிமாவில் வாய்ப்பு தேடினார் விஜயகாந்த். மேலும் தன் வீட்டிற்கு தன்னை தேடி யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் அனுப்ப மாட்டார். அதேபோல் இவர் பெரிய ஹீரோவானதும் சிறிய வேடத்தில் நடிப்பவர்களுக்கு ஒரு உணவு, ஹீரோ ஹீரோயினிகளுக்கு ஒரு உணவு என இருந்ததை அனைவருக்கும் ஒரே உணவு என தயாரிப்பு நிறுவனத்திடம் கேட்டு பெற்றதும் விஜயகாந்த் தான். இப்படிப்பட்ட மனிதருக்கு அண்மை காலமாக உடல்நிலை சரியில்லை. அப்பொழுது மெலிந்த உடல் தேகத்துடன் விஜயகாந்த் இருந்த புகைப்படம் வைரலானது. இதை பார்த்த மக்கள் கண்கலங்கி மனம் உடைந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேமுதிக கட்சியின் பொருளாளராக பிரேமலதா உள்ளார். இவர் முக்கியமான முடிவு ஒன்றை எடுத்திருப்பதாகவும் அக்கட்சி வட்டாரத்தில் தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதன்படி தேமுதிகவில் இனி முக்கிய முடிவுகளை சுயமாக எடுக்கும் விதமாக செயல் தலைவர் பதவியை உருவாக்கி அதில் பொறுப்பேற்க உள்ளதாக சொல்லப்பட்டது. தற்பொழுது விஜயகாந்த் தலைவர் பதவியில் இருக்கின்றார். ஆனால் அவரால் முக்கிய முடிவுகளை எடுக்க முடிவது இல்லை. அவர் ஆக்டிவாகவும் இல்லாத காரணத்தினால் பிரேமலதா தேமுதிகவின் செயல் தலைவர் பதவியை உருவாக்கி பொறுப்பேற்க உள்ளார். இதற்கிடையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் மோடி தலைமையில் நடைபெற்றது. இதில் தேமுதிகவுக்கு அழைப்பு விடப்படவில்லை. இதனால் அப்செட்டான பிரேமலதா விஜயகாந்த் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஃபோன் செய்து பேசியதாக அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தேமுதிக நிறுவன தலைவரும் அக்கட்சியின் பொதுச் செயலாளருமான விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன், இளைய மகன் திரைப்பட நடிகர் சண்முக பாண்டியன் இருவரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய அவர் கேப்டன் விஜயகாந்தின் உடல்நிலை பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறியிருந்தார். இந்த செய்தியை அறிந்த முதல்வர் ஸ்டாலின் இன்று காலை முதல் வேளையாக விஜயகாந்தை சந்திக்க இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கம்பாக்ஸை கம் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.